சமகால ஓவியர்களாய் வாழ்ந்தவர்கள் ஹென்றி மேடிஸ் மற்றும் அகஸ்தே ஓனாயர் இந்த இரண்டு பேரும் நண்பர்களாக ஓவியர்களாக திகழ்ந்தவர்கள் புகழ்பெற்ற இவ்வ இரண்டு ஓவியர்கள் ஓனாயர் இருபத்தெட்டு ஆண்டுகள் மூத்தவர் யார் ஹென்றி மேடிஸை விட இருபத்தெட்டு ஆண்டுகள் மூத்தவர் ஓனாயர் தனது இறுதி வாழ்நாட்களில் ஓனாயர் கடும் நோய்க்கு ஆளாகி படுக்கையில் வீழ்ந்து கிடந்தார் தன் இறுதி நாட்களை நடத்தி கொண்டிருந்தார் ஓனாயர் கண்பார்வையை சிறிது சிறிதாக ஒளி குன்றின ஆனால் அந்த நிலையிலும் ஓநாயர் தூருகையை கையில் எடுத்து ஒவ்வொரு கோடுகளையும் ஒவ்வொரு பகுதியையும் கடும் சிரமத்துடன் வரைந்து கொண்டிருந்தார் அவரின் சக ஓவியரான அவருடைய நண்பர் மேடிஸ் அப்போது வந்து ஓநாயரிடம் கேட்கிறார் இவ்வளவு துன்பத்துடன் இப்படி சிரமப்பட்டு வரைய வேண்டுமா என கேட்டார் அதற்கு ஓனாயர் என் துன்பங்கள் கடந்து போகும் என் ஓவியங்கள் நிலைத்து நிற்கும் என் கண்கள் ஒளி குன்றும் ஆனால் என் ஓவியங்கள் ஒளிவிளக்காய் என்றும் திகழும் என பதிலளித்தார் தன் இறுதி நாளில் ஓநாயர் அவர்கள் வரைந்த பேத்தாஸ் ஓவியம் இன்றும் உலக பெற்றது சுவாசம் வாழ்வு சிலகாலம் சாதனைகள் நிற்கும் பழகாலம்